வணக்கம் மாலை மலர் வியூவர்ஸ், நான் மிருதுளா பாஸ்கர், மறுமுனை படத்தோட ஹீரோயின். மறுமுனை வந்து என்னோட இரண்டாவது படம் வல்லினம்க்கு அப்புறம். மறுமுனை பற்றி சொல்லணும்னா, ஒரு ரொம்ப சென்சிட்டிவான ஒரு சோஷியல் காஸ் வந்து டிபிக் பண்ணுற ஒரு படம். இந்த படத்தில் வந்து ஒரு சோஷியல் காஸ் டிபிக் பண்ணுறதா இருந்தாலும், இட் வில் நாட் பி லைக் அன் ஆர்ட் மூவி. ஒரு கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் உள்ள ஒரு படம். இந்த படத்தில் வந்து மியூசிக் வந்து சத்யதேவ் கொடுத்துருக்காரு. த ரீ ரெக்கார்டிங் வந்து ரொம்ப படத்துக்கு ப்ளஸ்ஸாக அமைஞ்சிருக்கு. தாஜ்னூர் சார் கொடுத்துருக்காரு. அண்ட் திஸ் மூவியில் காஸ்ட் பற்றி சொல்லணுன்னா, மாருதி இஸ் டூயிங் ஆஸ் த ஹீரோ, நியூ கமர். நான்கடவுள் ராஜேந்தர் சார், குட்டிப்புலி ராஜசிம்மன் சார், தென் ஷர்மிலி மேடம், அண்ட் தென் எம்எஸ் பாஸ்கர் சார். ஸோ எல்லாருமே அவங்க கேரக்டர்ஸ் ரொம்ப ஆப்டாக எடுத்து நடிச்சிருக்கிற ஒரு படம். இந்த படத்தில் என்னோட கேரக்டர் பேர் வந்து சாருமதி. ஒரு ஹோம்லியான ஒரு கேரக்டர். என்னோட முதல் படத்துலேருந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கிற ஒரு கேரக்டர். எல்லாராலையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு சட்டிலான ஒரு எவ்ரி டே டு டே லைஃபை வந்து ஒரு நார்மல் கேர்ள் எப்படி லீட் பண்ணுவாளோ அப்படி வந்து இந்த படத்தில் காட்டியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு கேரக்டர், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டர் எடுத்து நடித்தது எனக்கு ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது. ஏன்னா நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு விஷயங்கள் இருந்தது இந்த படத்தில். வணக்கம், நான் தாஜ்னூர். மாலைமலர் .com நேயர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு இந்த மறுமுனை படத்தோட ப்ரெஸ் மீட்ல இருக்கேன். இந்த படம் எப்படி ஒரு ஜேனர் அப்படின்னாக்கா, ஒரு ஆக்ஷன், த்ரில்லர், அப்புறம் லவ், இந்த எல்லா மூணு விஷயங்களும் சேர்ந்த ஒரு படம் இது. ஹீரோ ஹீரோயின் அவங்க ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. மெயினாக இந்த படத்தை வந்து ஒரு ஃபஸ்ட் ஹாஃப் முடிக்கும் எதை நோக்கி நகருதுன்ட்டு ஒரு ஜட்ஜ் பண்ணுறது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். அந்தளவுக்கு சஸ்பென்ஸ் இருக்குது இந்த படத்தில். ஸோ ரீரெக்கார்டிங் பண்ணுறதுக்கு எனக்கு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அதாவது ஒவ்வொரு சீனும் அந்த ரீரெக்கார்டிங் அவ்வளோ தேவையாக இருந்தது. ஸோ அதை ரொம்ப அழகாக ஃபில் பண்ணியிருக்கேன். வணக்கம், நான் மாரிஷ்குமார், மறுமுனை திரைப்படத்தோட இயக்குனர். இந்த படம் இயக்க எனக்கு வாய்ப்பளித்த எம்பிஎல் நிறுவனத்துக்கு நன்றி. மறுமுனை இது வந்து ஒரு காதலர்களோட பிரச்சனையை சொல்கிற படம். இன்றைக்கி லவ் பண்ணுறவங்களுக்கு நாட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது, அவங்க பேரண்ட்ஸ் ஒத்துக்கிட்டால் கூட சமுதாயம் ஒத்துக்க விடாதுங்கிறது தான் இந்த படத்தோட மெயின் பிளாட். அது மாத்திரம் இல்லாமல் இதில் வந்து ஒரு சோஷியல் இஷ்யூவை ஹேண்டில் பண்ணியிருக்கோம். அது வந்து இன்றைக்கி சமுதாயத்தில் நடந்துகிட்டே இருக்குது. அது மட்டும் இல்லை, நிறைய கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸும் இருக்குது இந்த படத்தில். கானா பாலா சார் ஒரு பாடல் எழுதி பாடி ஆடியிருக்காரு. அப்புறம் சிம்பு சார் ஒரு பாட்டு பாடியிருக்காரு. அது மாதிரி நிறைய கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் இருந்தாலும் இது ஒரு சஸ்பென்ஸ் கலந்து த்ரில்லர் ஜானர். நான் மாருதி, மறுமுனை படத்தோட கதாநாயகன். மறுமுனை படம் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் சேலம் அண்ட் ஏற்காடில் ஷூட் பண்ணியிருக்காங்க. ஒரே ஸ்கெடியூலில் முடிச்சிருக்கோம். மாடர்ன் தியேட்டர்ஸ்க்கு அப்புறம் எங்கள் படம் தான் வந்து ஒரே ஸ்கெடியூலில் முடிச்சிருக்கோம்னு சொல்லி நாங்கள் பெருமைப்படுறோம். இந்த படத்தில் வந்து நான் வந்து மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். என் பேர் கதிர். எங்கள் அப்பா வந்து எம்எஸ் பாஸ்கராக பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க வந்து பஸ் கண்டக்டராக இருக்காங்க. ஒரு அப்பா கஷ்டப்பட்டு சேர்க்குற காசை வந்து அவங்க பையனுக்கு எப்படி பூர்த்தி பண்ணுறாங்க, அவங்க ஆசையை எப்படி நிறைவேற்றுறாங்கன்ற ஒரு சின்ன கெமிஸ்ட்ரி எனக்கும் எங்கள் அப்பாக்கும் வந்து படம் ஃபுல்லாக வச்சுட்டே வந்திருப்பார் டைரக்டர் சார். ஆன்லைன்லேயோ பைரசிலையோ பார்க்காதீங்க, ஏன்னா நீங்கள் தியேட்டரில் வந்து பார்த்தா தான் ப்ரொடியூசர்ஸ் திருப்பி திருப்பி படம் எடுக்கணுன்ற ஒரு ஆசையும் வரும், அதுக்கு ஒரு அவங்களுக்கு ஒரு சந்தோஷமும் வரும். ப்ளீஸ் படத்தை வந்து தியேட்டரில் பாருங்கள்.